ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பரோட்டா வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவரும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ காயெல்லாம் நல்லா கொதித்து வெந்து வந்ததும் ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் கொஞ்சமாக பட்டைத்துண்டு, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலை, கடைசியாக 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த பதத்துக்கு பேஸ்ட் இருந்தால் போதும். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வெந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த வெஜிடபிள்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம காயெல்லாம் 1 தடவை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறனால அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.